என் பேர் ரஷ்மி, நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஒரேகா லைப்ரரியிலேருந்து கதை எடுத்தேன். பூனை பிரபு. பூனை பிரபு வந்து ஒரு பூனை இருந்துச்சான். அவங்க வளர்க்குறவங்க ஒருத்தவங்க வந்து இந்த பூனை ஒவ்வொரு சேட்டை பண்ணும்போதுனால காட்டு கொண்டு விட்டுட்டாங்களாம். அப்போ அந்த பூனை கவலைப்படாமல் காட்டில் நடந்து போயிட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு நரி வந்துச்சான். ஆகா, என்ன அழகான பூனை அப்படின்னு கேட்டுச்சா. அப்போ அந்த பூனை பிரபு சொன்னாராம், நினை நீக்கு திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டாராம். இப்போ நரி அவங்க வீட்டுக்கு பூனை பிரபுவை கூட்டிகிட்டு போனாங்களாம். கோழி குஞ்சையும் மீன் குஞ்சுகளையும் சமைத்து சாப்பாடு வைத்தீங்களாம். அப்புறம் அது உணவு தேட போய்விட்டதாம். அப்போ முயல் வந்ததாம். நரி சொல்லிச்சாமையிட்ட, நரி, முயலே, எங்கள் வீட்டில் பூனை பிரபுங்கிற ஒரு பூனை இருக்கிறது. அப்பூனை சொல்லிச்சா, முயல் சொல்லிச்சா, நான் உங்கள் வீட்டுக்கு வரவா கேட்டா. அது நரி சொல்லிச்சா, நீ எங்கள் வீட்டுக்கு வராதே, அந்த பூனை பிரபு உன்னை கொண்டு சாப்பிட்டு விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். அடுத்து வந்து நரி வந்துச்சா, அந்த நரி சொல்லிச்சு, பூனை முயல் சலிச்சா, எங்கள் வீட்டில் நரி வீட்டில் பூனை பிரபுங்கிற ஒரு பூனை இருக்குது அப்படின்னு சொல்லித்தான். அதுக்கு முயல் இருக்குன்னு சொல்லித்தான். அதுக்கு அந்த முயல் அந்த நரி சலிச்சா, அம்மா அம்மா போய் பார்க்கலாமா, அது சிங்கத்தே வேட்டையாடி சாப்பிட்ற விலங்கா அப்படின்னு சொல்லித்தான். அப்புறம் பன்றியும் கழுதையும் அதுங்களும் அதே தான் சொல்லுகலாம். எல்லாரும் நரி வீட்டிற்கு சென்றதாம். நரி வெளியே இருந்ததாம். நரிக்கிட்டே வந்து நரிய நாங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்க பூனை பிரபுவை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த நரி சொல்லிச்சான், நீங்கள் தப்பிச்சு விட்டீங்கள், பூனை பிரபு தூங்கிட்டார்கள், அதனால் நீங்கள் தப்பிச்சு விட்டீங்கள் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு முயல் சொல்லிச்சாம், சரி, நாங்கள் விருந்து வைக்கிறோம், நீங்கள் அனைவரும் நீங்களும் பூனை பிரபுவும் வந்துடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் காட்டெல்லாம் சுத்தம் பண்ணி இருந்தாலும் இது பண்ணி வச்சுட்டாங்களாம். வச்சுட்டு மே பெஞ்சு மேல வச்சுட்டு போய் நரி வந்து மேலே ஒழிஞ்சிக்கிச்சான் மரத்துல. முயல் வந்து மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிச்சான். பன்றியும் கல்லையும் புல்லுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிச்சான். இப்போ முயல் சத்தம் விட்டுச்சான், அங்கே பாருங்கள், நரியும் பூனை பிரபும் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லவும் எல்லாம் சுறுசுறுப்பாக ஒழிஞ்சிக்கிச்சுங்களாம். பூனை பிரபு அந்த சாப்பாடை பார்த்தவும் வேவேகமாக சாப்பிட்டார்களாம். அதை பார்த்தோன்ன முயல் நினைத்ததாம், ஆத்தி என்ன வேகம் விட்டால் நம்மளே சாப்பிட்டு விடுவார்கள் அப்படின்னு நினச்சிட்டான். அப்போ பன்றி பாலே கொசு ஒன்று கழித்ததாம். ஆ என்று குப்பையிலே வாழ்பட்டதால் சத்தம் கேட்டாம். என்ன சத்தம் என்று பூனை பிரபு பார்த்தாராம். அந்த செடியிலிருந்து அவருக்கு வந்து எலின்னு தெரிஞ்சதாம். வேட்டையாடும் போதுதான் தெரியுதா அது பன்றி. மேலெல்லாம் நடுநடுங்குன்னு நடந்ததாம். அப்படி பன்றி ஆகா நம்மளை தான் கொண்டு போறார்கள் நினைத்து ஓட்டம் பிடித்ததாம். அடுத்து மரத்து மேலே பூனை பிரபு ஏறினாராம். மேலிருந்து நரி ஆகா நம்மளை சாப்பிட வரார்களா அப்படின்னு குதிச்சா அதுவும் ஓட்டம் பிடித்ததாம். அப்புறம் அது அப்புறம் முயல் பார்த்து விட்டு முயலை வேட்டையாட வந்துருச்சான். முயல் நினைத்ததாம், ஆகா அம்மளை வேட்டையாட வராங்களா அப்படின்னு எல்லாரும் ஓட்டமிட்டாங்களாம். இப்போ ஒரு இடத்துட்டு போய் எல்லாரும் நின்றுட்டாங்களாம். அப்போ பன்றி சொல்லுதாம், என்னை வேட்டையாட வந்தாங்கள், நான் எப்படியோ தப்பித்து வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறம் நரி சொல்லிச்சான், என் மரத்திலிருந்து குறித்த நாள் என் முதுகே வலிக்குது, ஆகா என்ன வலி அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்து முயல் சொல்லிச்சான், அப்பா என்னையே சாப்பிட்றாங்கன்னு நினச்சி நான் என்ன ஓட்டம் ஓடியாந்தேன், அவன் காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அதுங்கெல்லாம் இந்த மாதிரி நரி வீட்டுக்கிட்டே எப்படியே பார்க்கக்கூடாதுன்னு அவனுக்கு போயிடுச்சுங்களா. இப்போ நரியும் பூனை பிரபும் சந்தோஷமாய் வாழ்ந்தாங்களாம். தேங்க்யூ.